என்னவளே அடி என்னவளே என் இதயத்தை தொலைத்து விட்டே வருட வரும் பூங்காற்றையெல்லாம் கொஞ்சம் வடிகட்டி அனுப்பி வைப்பேன். கீரல் வரிகள் தானடி நான் உலகத்திலே கண்ட புது கவிதைன்னா. இப்போ ஆரம்பத்தில் இந்த விளக்கறோம், இது முதல் முறை உங்களுக்கு இல்லையா? ஓகே, இப்போ வாங்க. என்னவளே அடி என்னவளே என் இதயத்தை தொலைத்து விட்டேன். இப்போ ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சுன்னா நேராக பாலாய்க்கு போன ரிப்போர்ட் கொடுக்க. இவங்கெல்லாம் இதயத்தை தொலைச்சவன்லாம் செந்தூர் பாலாய்க்கு வந்தால் இடம் பத்தாது. அத்தனை பேர் தொலைச்சிருக்கான் இதயத்தை, ஆனால் அதை கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா தொலைந்த இடமே தெரியாது. ஒரு ஆளுகிட்ட தொலைச்சிருந்தா தானே கண்டுபிடிக்கிறதுக்கு. இவன் தான் லிஸ்ட், பெரிய லிஸ்டாக இருக்க. ஆக என்ன ஆகுதுன்னா நல்லா கேட்டுக்கணும். அதை இது உங்களுக்கு நீங்கள் தொலைச்சிட்டீங்கன்னா வச்சிருக்கீங்களா? அப்பா அம்மா தொலைச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு. சரி, என்னவளே அடி என்னவளே, அவர்கிட்ட போய் சொல்கிறான், இந்த உலகத்தில் எந்த பொருளை தொலைத்து விட்டாலும் நிம்மதியாக வாழலாம், ஓடலாம், திரியலாம், உண்ணலாம். இதயம் என்பது முக்கியமான ஒன்று டாக்டர். அதுவே தொலைஞ்சு போச்சுன்னா அவனுக்கு பெரிய சிக்கலாக. அவன் சொல்கிறான், என்னவளே என்னவளே அடி என்னவளே என் இதயத்தை தொலைத்து விட்டே. சரி, இப்போ கண்டுபிடிச்சுக்கோ, கண்டுபிடி. எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டே. மறந்துட்டியா? சரி, அப்புறம் நல்லா யோசிச்சு பாரு, எங்க தொலைச்சன ஞாபகத்துக்கு வரும். உந்தன் கால் கொலுசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தே. அவன் சொல்றான், என்னுடைய இதயம் எப்போது என்னை விட்டு சென்றது தெரியுமா? உன் கண்களை பார்த்த பொழுதல்ல, உன் இதழ் மலர்ந்த சிரிப்பை பார்த்த பொழுதல்ல, நீண்ட கூந்தலை பார்த்த பொழுது கூட கிடையாது. என்னை பார்த்து ஒரு ஓரமாக புன்னகை செய்தாயே, யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு, அப்போது கூட இல்லை. தன்னந்தனியாக நீயும் நானும் ஒரு இடத்துல சந்தித்து கொண்டோமே, அப்போது கூட என் இதயம் என்னிடம்தான் இருந்தது. எப்போது என் இதயம் என்னை விட்டு சொல்லாமல் கொள்ளாமல் சென்றது தெரியுமா? நீ உன்னுடைய கால்களை எடுத்து அப்படி வைத்தாய், அந்த கால்களிலே கொலுசு ஒன்று அணிந்திருந்தாய். இந்த உலகத்திலே மிக மென்மையான பொருளாகி உன்னுடைய பாதத்தை போன்ற ஒரு அழகிய ஒரு பாதத்தை நான் எங்கும் பார்த்ததில்லை. அந்த அழகிய பாதத்தை பார்த்தவுடன் என்னுடைய இதயம் என்னிடம் சொல்லாமல் கொள்ளாமல் கழன்று சென்று உன்னுடைய பாத திருவடியிலே சமங்கிக்கும் போது அது என்ன செய்தது என்றால், உன் பாதத்திலே நீ அழிந்திருந்த கொலுசுக்கு இடையில் என் இதயம் மாட்டிக்கொண்டு தவிக்கிறது. உந்தன் கால் கொலுசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தேன். நான் காலில் வந்து விழுந்துட்டேன், விழற அன்னைக்கு விழுந்த பலர் எழுந்திருப்பதில்லை. கால் கொலுசில் தொலைச்சிருக்கான் அவன், எதை அங்கே மாட்டிக்கிட்டு இருக்கு விளங்குதா உங்களுக்கு? அதை எப்படி சர்ஜரி பண்ணி எடுக்கிறது? சரி, வந்தேன். அப்புறம் என்ன? காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டே. நல்லா, நீங்க கை கட்டினா நீங்க அப்படியே போலாங்க, அப்படி நான் வரேன், வாங்க மறுபடியும். காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டே. பாடுவதென்றால் பெரும் அவஸ்தை என்று என்னை கண்டதும் கண்டு கொண்டாய். சரி, காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்ன சொல்ல வர்றாருன்னா, டு யூ ரிமெம்பர் ஒரு காலத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட ஃபாலோன் இன் லவ், ஆல்ரைட். ஆனால் உங்களுக்கு இன்னும் காதல் வந்திருக்காது, காதலிக்கக்கூடிய அளவுக்கு அப்படி எதுவும் செட் ஆகிருக்காது. அப்போ உங்கள் கூட்டாளி ஒரு மாதிரி பிய பிடிச்ச மாதிரி இருப்பான், ஏனோ சாப்பிட முடியல, உங்கள் கூட்டா மற்ற பெண்கள்லாம் ஏனோ அப்படின்னு, ஐ மீன் லவ் அப்படின்னோன்னே இதுங்கெல்லாம் சிரிக்குங்க, ஐயோ பெருசாக காதலாம் என்ன அப்படின்னு.
அப்படின்னு ஊர்ல உள்ளவனுக்கெல்லாம் காதல் வரும்போது அதெல்லாம் நையாண்டி பண்ணி சிரிச்சேன். ஆனா இப்ப எனக்கே வந்தவனதான் தெரியுது, காதல் என்றால் காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டே. இன்னைக்கு தாண்டி எனக்கு தெரியுது காதல் என்னென்ன பண்ணும் அப்படின்னு. ஊர்ல உள்ளவனெல்லாம் நையாண்டி அடிச்சனே, அந்த காதல் என்ன பண்ணுதே? எந்தன் கழுத்து வரை இன்று காதல் வந்து இரு கண் விழி பிதுங்கி நின்றே. காதல்ல பிடிச்ச கழுத்து கல்யாணத்துக்கு அப்புறமும் பிடிச்சி இரு விழியும் பிதுங்கும். எந்தன் கழுத்து வரை எந்தன் கழுத்து வரை இன்று காதல் வந்து இரு கண் விழி பிதுங்கி நின்றே. அடுத்த சரணம் வாய்மொழியும் எந்தன் தாய்மொழியும் என்று வசப்படவில்லை. முதல் தடவை அவளை பார்க்கிறான், உள்ளத்துக்குள்ளே தேக்கி வைத்திருக்கின்ற காதல் மடை திறந்த வெள்ளமாய் அவளிடம் எப்படியாவது என்னுடைய காதலை சொல்லிவிட வேண்டும், அவளை பற்றி எத்தனையோ எண்ணங்கள் என் மனதிலே இருக்கிறது, எப்படியாவது என்று சொல்வேன், கவிஞனைப் போல் பாடுவேன், கண்ணதாசன் பாட்டு வரும், வைரமுத்து பாட்டு வரும், கம்பன் கவிதையெல்லாம் சொல்லப் போகிறேன். அவளும் வந்து நிற்கிறாள். என்னமோ பேசணும்னு சொன்னீங்களாமே அப்படிங்குது. இவன் என்ன பண்றான், பேசறதுதான் கூப்பிட்டேன் சொல்லுங்க அப்படிங்குது. சொன்னா சொல்லலான்னு முயற்சி பண்றான். மனுஷனுக்கு ரெண்டு மொழி இருக்கு, ஒன்னு வாய்மொழி. வாய்மொழின்னா நாம பேசுற இங்கிலீஷ் மலாய் எல்லாம் வாய்மொழி, வாத்தியார் சொல்லி கொடுத்தது எல்லா மொழியும் டக் டக் டக்குன்னு வாய் பேசும். தாய்மொழி தமிழ். சில நேரம் வாய்மொழி தாய்மொழி ரெண்டு மொழி இருக்கு. இவன் என்ன பண்ணுறான், ஓகே நான் என்னுடைய காதலை சொல்லணும், வாய்மொழியில் ட்ரை பண்ணுறான் படித்தது. ஏன்னா தாய்மொழி வந்து செகண்டரி தானே, அப்புறம் தான் அவர் கடைசியில் கை கொடுக்க. முதல்ல வாய்மொழியில் இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்க்குறான், வார்த்தையே வரல, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? சரி மலாயில் சொல்லி பார்க்குறான், மலாயில் தான் ரொம்ப கம்மியாச்சு வார்த்தை, அதான் அதுவும் வரல வாயில். ரெண்டுலையுமே சொல்ல முடியலையே, ரெண்டுமே சொல்ல முடியலன்னு சொல்லி திணறிக்கிட்டு, சரி தாய்மொழி தமிழையாவது சொல்லுவோன்னு பார்த்தா அந்த தமிழ் மொழியிலையும் சொல்ல முடியல. வாய்மொழியும் எந்தன் தாய்மொழியும் என்று வசப்படவில்லையடி. நான் சொன்ன பேச்சை கேட்கல, எனக்கு கை வந்த கலை. பெரிய பேச்சாளர் மேடையிலே பல மணி நேரங்கள் பேசிய ஒரு பேச்சாளர் கூட காதலி என்று முதல் முறையாக அவரிடம் பேசுவதற்கு முயற்சிக்கும் போது வாய்மொழியும் தாய்மொழியும் என்று வசப்படவில்லையடி. புரிஞ்சு போச்சோ உங்களுக்கு? இந்த இதெல்லாம் எதிர்பார்க்கல தானே நீங்க? இது 80-90 நல்ல பாட்டு, இதெல்லாம் வசப்படவில்லை. அப்புறம் என்ன பண்ணா? வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவம் இல்லாத ஒரு உருண்டையும் உருளுதடி. ரொம்ப அழகு. காதல்ல ஒரு ஸ்ட்ரெஸ், இதை நான் சொல்லியிருக்கேன், இதில் சில இடங்களில் சொல்லியிருக்காது என்னன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. அப்போ ஒருத்தர் மேடையில் கேட்டேன், வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவம் இல்லாத ஒரு உருண்டையும் உருளுதடினா என்ன அப்படின்னு. அவர் சொல்றாங்க, இல்லை அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நைட்டில் லேட்டாக சந்தித்து செஞ்சுட்டு பேசி வரும்போது நைட்டில் சாப்பிடும்போது சாப்பிட்டது வந்து சார் அந்த உருண்டை உருளுதுன்னா ஒருத்தன். நான் சொன்னேன், அட சாப்பாட்டுறாமா, காதலிக்கிறவனுக்கு சாப்பிடவே தோணாதுடா, அவனுக்கு பசிக்காது, எப்படி அவனுக்கு உருண்டை உருளும், அது என்னன்னு கேட்டான். வைரமுத்து போட்டிருக்காரு, வயிற்றுக்கும் தொண்டைக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாகச்சுன்னு வைங்களேன், அப்படின்னா இவனுக்கு இந்த அப்ளிகேஷன் போட்டிருக்கேன், இவன் காதலை நிராகரிப்பாளோ இல்லையோ, இல்லை இன்னொருத்தனை கூட்டிகிட்டு வந்து இவன் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாளோ, ஒன்றுமே வழங்கலையே, பெரிய டென்ஷனாக இருக்கேன்னு சொல்லி அப்படியே ஃபுல் ஆஃப் ஸ்ட்ரெஸ். அப்போ என்ன ஆகும்னா இந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ் வரும். ஆமாம், அதுக்கு பேர் என்ன டாக்டர், அது என்ன ரிஃப்ளாக்ஸா அதானே? அது வந்தவொடனே என்ன பண்ணும், இங்கேருந்து போய் தொண்டையில் அடிக்கும், அப்புறம் இறங்கும் ஏறும், தொண்டை கட்டும், நெஞ்செல்லாம் எரியும். அதுதான் வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவம் இல்லாதொரு உருண்டையும் உருளுதடின்னா எப்படி கொண்டாந்துருக்கு? அதுக்கு ஏன் கேபிஸ்கோன் எடுத்து ஊத்து இப்போ உள்ளது? அதுக்கு ஏன் என் கிட்ட வர்ற? பார்மசிக்கு போ, பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமலேயே கொடுப்பான். அது இப்போ உள்ளதுங்க சொல்லு, விளங்குதா உங்களுக்கு? அதுங்களுக்கு விளங்காது பாருங்க, இவன் இவ்வளவு நொந்து போயிருக்கான் அப்படின்னு. சரி முடிஞ்சு, வயிற்றுக்கும் தொண்டைக்கும் இப்ப தெரிஞ்சு போச்சு என்னன்னு. ஓகே, காத்திருந்தால் எதிர்பார்த்திருந்தால் ஒரு நிமிஷமும் வருஷமடி. அவன் வரேன்னு சொல்லிட்டு
வரத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டாக வரான்னு வைங்க. ஏன்னா வீட்டில் கிட்ட ஏமாற்றிட்டு வரணும் இல்லையா, டியூஷனுக்கு போகிறேன், கிளாஸுக்கு போகிறேன், கோயிலுக்கு போகிறேன் சொல்லிட்டு வண்டி வரணும் பாருங்க. அவன் வீட்டில் 40 சிஐடி இருப்பான் வேற. அம்மாவுக்கு பார்த்தோன்னே தெரியுது, நான் புதுசாக போகுது புள்ள ஒரு மாதிரி நினைச்சு தெரியுங்க. ஏன்னா இந்த அம்மா ஏற்கனவே போயிட்டு வந்தவங்க தான், இவங்களுக்கு தெரியாதா? இவங்க மகன் என்னமோ தெரியாமல் போகிற மாதிரி. இதெல்லாம் பிஎஸ்டி வாங்கினது வீட்டில் உட்காந்துருக்கு. இப்போதான் பிள்ளை ஒன்றாம் புக்கு போகுது, பேக்கை தூக்கிட்டு போதா? சரி, இப்ப என்ன ஆகுது? என்னது பாடுங்க. காத்திருந்தால், எதிர்பார்த்திருந்தால் ஒரு நிமிஷமும் வருஷமடி. அவன் சொல்றான், நீ வரேன்னு சொல்லிட்டு 5 நிமிஷம் தான் ஆச்சு, ஆனா எனக்கு ஒரு நிமிஷம் கூட ஒரு வருஷம் மாதிரி இருக்கு. நேரம் மூவ் பண்ணல, அவ்வளவு தாமதம். எங்க எங்கன்னு பார்த்தா ஒரு நிமிஷம் ஒரு வருஷமா இருக்கான். காத்திருந்தால், எதிர்பார்த்திருந்தால் ஒரு நிமிஷமும் வருஷமடி. அப்புறம் என்ன? கண்கள் எல்லாம் என்னை பார்ப்பது போல் ஒரு கலக்கமும் தோன்றதடி. நல்லா பாடுறாருல்ல, ஆஹா, அந்த பாவம், ஆஹா, எனக்கு சுகமா இருக்கு. சொல்ல பாபா, இது ஏதோ அனுபவத்துல பாடுற மாதிரி தான் இருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னு கேளுங்க. இதெல்லாம் நீங்க எதிர்பார்க்கல தானே இப்படி இருக்கேன்னு. பாவம், தெரியாம மாட்டிக்கிச்சு விளங்குதான். அது என்ன ஆகுதுன்னா, கண்களெல்லாம் என்னை பார்ப்பது போல் ஒரு கலக்கமும் தோன்றுதடி. இது ரொம்ப அழகான வரி. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, காதல் வந்துருச்சுன்னா நார்மலி தே டென்ட் டு கீப் இட் அஸ் அ சீக்ரெட். அது யாருக்கும் தெரியப்படாது, ஏன்னா அது பெரிய அது அமைதியாக அப்படி தெரியாத மாதிரி. ஆனால் இவனுக்கு என்ன தோடுதுன்னா, நான் என்னுடைய ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியர் இருக்கு இல்லையா, காதலிச்சா தெரிஞ்சு போயிடும். சாப்பிட மாட்டான், தூங்க மாட்டான், தனியாக இருக்கான், ஏதோ யோசிச்சுட்ருக்கான் சம்திங். எல்லாரும் அவன் காதலிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி, ஊரில் உள்ள கண்ணெல்லாம் அவனே பார்க்குற மாதிரி, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சோ அப்படிங்கிற மாதிரி, கண்கள் எல்லாம் என்னையே பார்க்குற மாதிரி, எல்லாரும் என்னையே பார்க்குற மாதிரி ஒரு கலக்கமும் தோன்றுதடி சொல்லிட்டு ரெண்டு கேள்வி கேட்பார். இது சொர்க்கமா? காதல்னா சொர்க்கங்கிறாங்களே, உன்னை நினைச்சா சுகமா இருக்கு, உன்னை பிரிஞ்சா துக்கமா இருக்கு. சந்தோஷமாகவும் இருக்கு, வேதனையாகவும் இருக்கு. தூக்கம் இல்லை, ஆனால் தூங்காமல் உன்னை நினைச்சா சந்தோஷமா இருக்கு, வேதனையும் இருக்கு, துன்பமும் இருக்கு. அதனால இது இது சொர்க்கமா நரகமா சொல்லடி உள்ளபடி. கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லுவாது சொர்க்கமா நரகமா. பெண்கள்லாம் மன்னிச்சுருங்க, வாக்காளர்கள் ஆண்கள் அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் துணிச்சலா நம்ம சொல்ல வேண்டியது. பிறகு ஆண்களுக்கு நான் வச்சிருக்கேன் கேளுங்க, அதனால சொல்லிடுவாங்க. அப்புறம் அவனுக்கு அப்புறம்லாம் கேட்க மாட்டான், சொர்க்கமா நரகமானு கேட்க மாட்டான், அனுபவித்து தெரிந்து கொள்வான் பாருங்களேன், அதை பத்தி பேச மாட்டான். சரி, அடுத்தது என்ன? இது சொர்க்கமா நரகமா சொல்லடி உள்ளபடி, நான் வாழ்வதும் விடுகொண்டு போவதும் உன் வார்த்தையில் உள்ளதடி. நான் வாழ்வதும் விடை கொண்டு போவதும், காதலிக்கிறேன்னு சொன்னா வாழ்வேன், விடை கொண்டு போவதுன்னா எக்ஸாமினேஷன் பேப்பரை தூக்கிட்டு போவேன்னு அர்த்தம் இல்லை, விடைத்தாள் இல்லை, நான் போயிட்டு வரேன்னு சொல்றதில்ல, இந்த உலகை விட்டே போறேங்கிறான். வாழ்வதும் விடை கொண்டு போவதும் உன் வார்த்தையில தான் இருக்கு. இப்ப முடிவு பண்ணு. இமோஷனல் பிளாக்மெயில், இந்த மாதிரி ரிப்போர்ட் எல்லாம் வந்திருக்குமே நிறைய வாங்கியும். சொல்லு, குடிச்சிருவேன் இல்லாட்டி, இப்ப இப்ப சொல்லு, இப்ப சொல்லு அப்படின்னு. குடிச்சிருக்கிறதே மேல் அப்படிங்கிறது வந்து, இதெல்லாம் வாழ்க்கையில் நல்லா நடக்கும் பாருங்க. இந்த மாதிரி பல ரிப்போர்ட்ஸ் போகும் வரும், நல்லதா, நீங்க இனிமேல் பெரிய அளவில் பயன்படுவீங்க. ஆக்சுவலி சமூக சிந்தனை பாருங்க எந்த அளவுக்கு உதவுது. ஆச்சா, இப்ப அடுத்தது என்ன? கோகிலமே நீ குரல் கொடுத்தால் உன்னை கும்பிட்டு கண்ணடிப்பே. விளக்கிருக்கேன் அத. கோகிலமே நீ குரல் கொடுத்தால் உன்னை கும்பிட்டு கண்ணடிப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கோகிலம்னா குயில்னு அர்த்தம். குயில் கூவுனா எப்படி இருக்கு? கோகிலமே நீ ஒன்னும் செய்வனா ஆ அப்படின்னு ஒரு சிக்னல் மட்டும் கொடு, கீச்சுன்னு ஊன்னு வந்து கும்பிட்டு எப்படி கண்ணடிக்க முடியும்னா,
பிகாஸ் நீ அந்த காதலை வந்து இன்னும் எனக்கு மட்டும்தான் ப்ரைவேட்டாக சொல்லியிருக்க. உங்கள் அப்பா வீரப்பா அசோகம் எல்லாரும் வீட்டில் இருக்கான், ரொம்ப பேர் இருக்கான், ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷன், நீ நானும் சந்திக்கிறோம், நீ காதலை சிக்னல் மட்டும் கொடுத்துட்ட, அதனால் நான் என்ன பண்ணுறேன், பப்ளிக்கில் எல்லார் முன்னாலேயும் உன்னை கும்பிட்டு கும்பிட்டு ஸோ என் ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, வணக்கங்கன்னு கும்பிட்டு நீ இப்படி தனியாக அவர் திரும்பின அப்படின்னு ஒரு கண்ணடிக்கிறது, உன்னை கும்பிட்டு கண்ணடிப்பேன். அது அவங்களுக்கு ஊருக்கு கும்பிடுறது, அவங்களுக்கு உள்ளார ஒரு ரகசிய பார்வையில் பேசிக்கொள்ளுதல். நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? ஆக என்ன ஆகுது, கும்பிட்டு கண்ணடி தெரிஞ்சு போச்சா? அடுத்தது, கோபுரமே உன்னை சாய்த்து கொண்டு உந்தன் கூந்தலில் மீன் பிடிப்பே. கோபுரம் போன்ற உன்னை சாய்த்து கொண்டு அப்படி நீ மட்டும் ஓகேன்னு சொல்லு, உன்னை அப்படியே சாய்ச்சிக்கிட்டு மடியில் கிடத்தி எப்படி என்னையா கேட்குறங்கிற மாதிரி தெரியும் அவங்களுக்கு. கோபுரமே உன்னை அதோட கோபுரமே உன்னை சாய்த்து கொண்டு, சரி இப்போ கோபுரத்தை அப்படி படிக்க வச்சு இந்த கோபுரம்னு உங்களுக்கு நான் சொல்லணும். உங்கள்கிட்ட ரெண்டு கோபுரம்னா, ஒன்று கோபுரம் போன்றவள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வாணிஸ்ரீன்னு ஒரு நடிகை, இங்கேருந்து கொண்டை போட்டதுன்னா அந்த சினிமா ஸ்க்ரோப்பு ஸ்க்ரீன் வரைக்கும் இடிக்கும், அவ்வளவு முடி உலகத்தில் யாருக்குமே அப்படி கொண்டை போட்டதில்லை. அது ஒரு ஃபேஷனாக இருக்கும் தெரியுங்க, ஒரு காலத்தில் ஒரு கொண்டை போட்டால் ஒன்று கொண்டை போட்டுக்கும், ஒன்று விற்க மாட்டோம் ஒன்று விற்க மாட்டிக்கும், விளங்கும் சுறுசுருளாக தொங்கும். இது எந்த ஊர்லேருந்துடா இப்படிலாம் முடிவு தொங்குதுன்னு நான் நினைப்பேன், சின்ன பிள்ளையில் பார்ப்பாட்டாக தொங்கும், விளங்குதா உங்களுக்கு? ஆக என்ன ஆகுது, கோபுரமே உன்னை சாய்த்து கொண்டு அப்படி சாய்ச்சி, அப்படி கோபுரத்தை சாய்த்தவுடனே என்ன ஆகுது, அந்த கூந்தல் கலைகிறது, கூந்தல் இருந்தால் கலையும், விளங்குதா உங்களுக்கு? அப்போ கூந்தல் கலைகிறது, கூந்தல் கலைந்து அப்படி மடியில் கிடக்கிறான், சாஞ்சிருக்கிறா, கூந்தல் அப்படி அவிழ்ந்து கிடக்கு இப்படி கூந்தல். அவர் என்ன பண்றாரு, உந்தன் கூந்தலில் மீன் பிடிப்பே. மறுபடியும் நல்லா வாங்க, உந்தன் கூந்தலில் மீன் பிடிப்பே. கூந்தலில் மீன் பிடிப்பேன்னா என்ன, நல்லா கேளுங்க. இதுக்கெல்லாம் மீன் பிடிச்சதுங்க விளக்குதா? ஆனா சில மீனுன்னு கைய வைப்பான், அவன் ராசி அது பேனா வந்து தொலையும், நமக்கு தெரியாது பாருங்களேன், அவன் அவன் கொடுத்து வச்சது என்னன்னு அன்னைக்கு தான் தெரியும். அப்போ என்ன ஆகுதுன்னா, உந்தன் கூந்தலில் மீன் பிடிப்பேன்னா என்ன அர்த்தம்னா, கேளுங்க, மீன் கடலில் இருக்கும் அல்லது ஆறில் இருக்கும், இந்த கூந்தலும் அலையலையாய் அலையலையாக இருக்கான். இவர் என்ன பண்ணுறாரு, கதாநாயகியின் கூந்தலுக்குள் விரல்களை விட்டு அப்படி 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 நீ மீன் போய் தேடிக்கிட்டு இருக்காரு, ஏதாவது கிடைக்குமான்னு அப்படி அப்படி. ஞாபகம் இருக்கா, எல்லாம் ஞாபகம் வருதா இல்லையா? அப்படியே அவங்க அப்படி ஆஹா ஓஹோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல், புரியுதா? ரொம்ப இறங்கி போகிறனும், விளங்குதா? நான் சொல்கிறது புரியுதா இல்லையா? உங்களுக்கு தான் ஏன் முதல்ல புரியும், இவங்களுக்கு புரிஞ்சுட்டா எல்லாருக்கும் புரிஞ்ச மாதிரிங்க. ஓகே, அடுத்தது என்ன, வெண்ணிலவே உன்னை தூங்க வைக்க உந்தன் வீரலுக்கு சொடுக்கெடுப்பு. இதெல்லாம் விளக்கம், சொடுக்கெடுத்து விடுவாரு, கையை பிடிச்சி விடுவாரு, ஏன்னா அவங்க தூங்கணும் பாருங்க, எல்லாம் தூங்கணும், அதுக்கப்புறம் தூங்கினதுக்கு அப்புறம் தான் விட்டு வருவானுங்க. முதல்ல தூங்க வைக்கிறதுக்கு சொடுக்கெல்லாம் எடுத்து விடுறோம் தூங்குனது, அதுக்கப்புறம் தூங்கி 4 மணிக்கு ஒருத்தவங்க உள்ள வருவான், விளங்குதா உங்களுக்கு? சில வீட்டில் வரவே மாட்டானுங்க மறுநாள் வந்து, வேற ஐயோ நோ 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 அங்கேயே கிடக்கும் எங்கேயாவது ஃப்ளாட்டா. காதலிக்கும் போது நீ தூங்குறதுக்கு முன்னாடி நான் வல்லனே வந்து சுடுக்கெல்லாம் எடுத்து விடுவேன் அப்படின்னு, அதெல்லாம் முன்பு விளங்குதா உங்களுக்கு? எத்தனை பேர் பார்த்தது தானே, ஆரம்பத்தில் வல்லனே 5 மணிக்கு கல்யாணம் பண்ண புதுசில் உட்காந்து டங்குன்னு விட்டு வாசல டபார் நின்று வரலாம், மறுநாள் காலையில் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஆளை காண மாதிரி, வேற ஐயோ எவ்ரிடே அதுக்கப்புறம் இந்த பொம்பளைங்க பாட அவ்வளோதான் டெய்லி வேற, ஏன்னா அது தூங்க முடியாது பாங்க. இது இந்த வீட்டு கதவை தொட்டதோ பக்கத்து வீட்டில் போய் நிற்கணும் யாருக்கு தெரியாது. அதோட முடிஞ்சு போச்சு அது கதை. அப்புறம் அடுத்தது வாங்க, வருட வரும் பூங்காற்றையெல்லாம் கொஞ்சம் வடிகட்டி அனுப்பி வைப்பேன். This is beautiful. அவர் என்ன சொல்றாரு, காதல் வந்துருச்சு பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, மறுபடியும் வாங்க,
வருடவரும் பூங்காற்றையெல்லாம் கொஞ்சம் வடிகட்டி அனுப்பி வைப்பே. என்ன சொல்றாரு இது பாரு, இந்த காதலி அங்க நிக்கிறா. பூங்காற்று இப்ப பாருங்க, ஒரு இடத்துல குடியிருக்கிறீங்க, என்னென்னமோ செடி கொடி எல்லாம் இருக்கும். மல்லிகைப்பூ இருக்கும், ரோஜா செடி இருக்கும், சம்பங்கி இருக்கும், சாமந்தி இருக்கும், என்னென்னமோ இருக்கும். அந்த காற்று எல்லா வாடையும் எடுத்துக்கிட்டு தான் வரும். அவன் என்ன சொல்றான், நோ, என் காதலிக்கு மல்லிகைப்பூ அலர்ஜி, ரோஜா கண்டாலே அதுக்கு பிடிக்காது. அதனால இவர் வெட் பண்றாராம், வருட வரும் பூங்காற்று எல்லாம் நீ போ, நீ அங்க இரு, வடிகட்டி, இதெல்லாம் தான் அவளுக்கு பிடிக்கும். அந்த காற்றை கூட வடிகட்டி அப்புறம் அனுப்புறாள், அப்புறம் தான் அவகிட்ட போய் நீ தீண்டணும் அப்படின்னு. வருட வரும் பூங்காற்றை எல்லாம் கொஞ்சம் வடிகட்டி அனுப்பி வைப்பேன். அடுத்தது, என் காதலில் தேவையை காதுக்குள் ஓதி வைப்பேன். பியூட்டிஃபுல். என்னன்னு கேட்டீங்கன்னா, மறுபடியும் என்ன அழகா, இட்ஸ் நாட் ஈஸி டு ஸ்டாப் அ சாங் இன் பிட்வீன். ஏன்னா வேற ஸ்கேல்ல இருக்கும் அதை எடுக்க சொல்றதுக்கு. ஆனா பிரமாதமா பண்றீங்க உண்மையிலே. For a first time, பிரமாதமா பண்றீங்க. பாங்க, என் காதலில் தேவையை காதுக்குள் ஓதி வைப்பேன். இது என்ன அர்த்தம்னா, எனக்கு காதல்ல ஒரு தேவை இருக்கு, எனக்குன்னு ஒரு நீட் இருக்கு. என் காதலின் தேவையை எல்லாருக்கும் கேட்குற மாதிரி நான் சொல்ல முடியாது. ஐ கேனாட் மேக் அ பப்ளிக் அனவுன்ஸ்மெண்ட், திஸ் இஸ் வாட் ஐ எம் சீக்கிங் ஃப்ரம் யூன்னு சொல்ல முடியாது. அது என்ன பண்ணணும், என் காதலின் தேவையை அவ காது கிட்ட போய் உனக்கு மட்டும் தெரியற மாதிரி கச்சி 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 காதல சொல்லுவார். இவங்க சீச்சி அப்படின்னு ஒரு தட்டு தட்டுறாங்களா, வழங்குதா அவங்களுக்கு? இப்போ புரியுதா அவங்களுக்கு என்னென்னு? மறுபடியும் அந்த இடம் வாங்க, அந்த இடம் வாங்க. உன் காதலின், என் காதலில் தேவையை காதுக்குள் ஓதி வைப்பே. முடிஞ்சு போச்சா? என்ன இனிமே, என்ன இனிமே அடுத்தது தான். இது தமிழ் கவிதைகளில் இது வைரமுத்து வந்து கையெடுத்து கும்பிட வேண்டிய அடுத்த வரி சூப்பராக போட்டான். ரொம்ப அருமையான, ரொம்ப ரசிச்சிருக்கேன். ஆஹா, என்ன வரின்னா, உன் காலடி எழுதிய கோலங்கள் புது கவிதைகள் என்றுரைப்பே. சொல்றான், நான் கம்பராமாயணம் படித்தேன், அது கவிதை. சிலப்பதிகாரம் படித்தேன், அது கவிதை. குறுந்தொகை இலக்கியம் என சங்க இலக்கியம் பகர்ந்த காதல் கவிதைகளை எல்லாம் படித்தேன், அது கவிதை. மற்றும் ஏனைய புது கவிஞர்களெல்லாம் காதலை பற்றி எத்தனையோ கவிதைகளை எல்லாம் எழுதியிருக்கிறார்கள், அது கவிதை. ஆனால் இந்த உலகத்திலேயே அதையெல்லாம் தாண்டிய ஒரு மிகச்சிறந்த கவிதை வரிகளை, எத்தனையோ கவிதை வரிகளை பார்த்த நான் மிகச்சிறந்த கவிதை வரிகளை ஒன்றை பார்த்தேன். அது என்ன தெரியுமா? என்னை பார்த்தவுடன், என்னை பார்த்தவுடன் நீ வெட்கப்பட்டு 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 நிலத்தை பார்த்து நிலத்தை பார்த்து உன்னுடைய கால் கட்டை விரல் அந்த நிலத்திலே ஒரு கோலம் போடும். அப்போது அந்த நிலத்திலே கீரல் கீரலாக ஏதோ இருக்கும். அந்த கீரல் வரிகள் தானடி நான் உலகத்திலே கண்ட புது கவிதைன்னா.